Unworthy Gift by Rabindranath Tagore. Rabindranath Tagore was a Bengali author, poet, and playwright. He was the first non-European to win the Nobel Prize for Literature in 1913. Although he had written several novels and plays, he was best known for his poetry. First stanza, இப்போ நாம poetry-க்குள்ள move பண்ணுவோம். The first stanza of the poetry says about the setting. அதாவது அந்த இந்த poetry-னுடைய setting எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை காண்போம். Far below flowed the Ganga, quick and clear, above from the jutting bank. அதாவது இங்கு ஒரு நதியை பற்றி, ஒரு ரிவரை பற்றி சொல்லப்படுது. அதான் அந்த ரிவர் தான் வந்து கங்கா, யமுன நதியாம். அந்த யமுன நதி எப்படின்னா வெரி குயிக், ஒரு ஃபாஸ்டாகவும் வெரி கிளியராகவும் ஃப்ளோ, அதாவது நீர் ஃப்ளோவாகிட்டு வந்து வந்து கொண்டிருக்கின்ற நேரம். ஃப்ரம் த ஜட்டிங் பேங்க், இங்கே வந்து ஃப்ரவுண்டுங்கிறது ஒரு பர்சனிஃபிகேஷனாக யூஸ் பண்ணப்படுது. அதாவது ஃப்ரவுண்டுங்கிற ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக், அதை வந்து ரிவருக்கு ஒப்பிட்டு கூறுவதனால் அது பர்சனிஃபிகேஷனாக வருது. ஃப்ரவுண்ட் த ஜட்டிங் பேங்குங்கிறது அந்த ரிவர் வந்து அந்த ஜட்டிங், ஜட்டிங் பேங்குன்றா ஒரு கரைப்பகுதி, ஒரு ரிவரினுடைய கரைப்பகுதியை தான் இந்த ஜட்டிங் பேங் வந்து சொல்லப்படுது. ஃப்ரவுண்ட் இன் த சென்ஸ் ஷோ அண்ட் ஆங்கிரி ஃபேஸ். ஸோ அந்த ரிவர் அந்த கரையை கோபத்தின் கோப பார்வையோடு பார்ப்பதாக அமைந்து காணப்படுகின்றது. ஹில்ஸ் டார்க் வித் த வூட்ஸ் அண்ட் ஸ்கேர் வித் த டாரன்ஸ். ஹில்ஸ் டார்க் வித் த வூட்ஸ்ங்கிறது அந்த அதொரு காடு, அதொரு காட், ஒரு மலை பிரதேசம். அந்த மலை அந்த மலையை சுற்றி பல மரங்கள் அடர்த்தியாக காணப்படுவதனால் அந்த மலை வந்து இருள் சூழ்ந்த ஒரு மலையாக காணப்படும். இதனால் டொரன்ஸ், இங்கு டொரன்ஸ் என்பது ஒரு வேகமான நீரோட்டம், அதாவது நீர் வீழ்ச்சியாக நாம் சொல்லணும். ஸோ அந்த நீரோட்டம் வந்து பயங்கரமான பயத்தை ஊட்டுவதாகவும், அந்த இடம் அந்த பயத்தை ஊட்டுவதாகவும் அது காணப்படுகின்றது. செகண்ட் ஸ்டேன்ஸா, கோவிந்தா த கிரேட் டீச்சர் செட் ஆன் த ராக் ரீடிங் ஸ்கிரிப்சர்ஸ். கோவிந்தா இங்கு இன்னும் ஒரு கேரக்டர், ஒரு கேரக்டர் ஒன்று சொல்லப்படுது. என்னன்னா கோவிந்தா, ஹீ இஸ் அ டீச்சர். அவர் ஒரு சீக்கிய மதத்தை சேர்ந்த ஒரு அறிஞராக காணப்படுகிறார். அவர் அந்த குகையின் மேல் இருந்து கொண்டு அவர் சீக்கிய மதம் சார்ந்த அந்த புராணங்களை வந்து ரீட் பண்ணி கொண்டு இருக்கார். அந்த டைமில் வந்து வென் ரகுநாத் ஹிஸ் டிசிபிள் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் வெல், ரகுநாத் என்பவர் வந்து சீடர், டிசிப்பிள்ங்கிறது சீடர், சீடரை சொல்லிப்பார். இங்கே ரகுநாத் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃபோட, அதாவது பொருட்கள் மீது ஆசை கொண்டவராக காணப்படுகின்றார். இவர் அவருடைய ஆசிரியரை நோக்கி வந்து வந்து தலை வணங்கி சொல்றாரு, ஐ ஹவ் ப்ரோட் மை புவர் வெல்த் அன்வர்த்தி ஆஃப் த அக்செப்டன்ஸ். இவர் அவருடைய ஆசிரியரை கௌரவிப்பதற்காக ஒரு பொருள் ஒன்றை வாங்கி வந்து எடுத்து வந்துள்ளார். அதனை அவர் இங்கு அவர் அது வந்து பெருமதி மிக்கது என்று சொல்லாமல் அவருடைய சிம்பிள், அவருடைய சிம்பிளிசிட்டி, அவருடைய ஹம்பிள்னஸ், அதாவது தன்னுடைய ஆசிரியரை கௌரவிப்பதற்கான ஒரு முறையாக அவருடைய ஹம்பிள்னஸை காட்டுவதாக அவர் பெருமதியான கிஃப்ட் வாங்கி எடுத்து வந்திருந்தாலும் அவர் அதை புவர் வெல்த் அன்வர்த்தி ஆஃப் த அக்செப்டன்ஸ் என்று அதை ஐரனிக்கலாக சொல்கிறாரு. அது வந்து அந்த பெருமதி குறைந்தது என்று சொல்லி, பெருமதி கூடியது தான், ஆனால் அவர் வந்து அவருடைய ஆசிரியர் கௌரவிப்பதாக இது அவருக்கு முன்னாடி இந்த இது இந்த அந்த கிஃப்ட் வந்து பெருமதி இல்லைங்கிற மாதிரி ஐரனிக்கலாக சொல்கிறாரு. Thus saying, he displayed before the teacher a pair of gold bangles studded with costly gems and emeralds. அவர் அவருடைய அந்த கிஃப்டை வந்து ஆசையை முன்னிட்டுகின்ற, அது இரண்டு தங்க வளையல்கள், அதில் வந்து முற்று முத்துக்களும்
மாணிக்கங்களும் பதிந்த அந்த இரண்டு வளையல்களை நீட்டுகின்றார். சோ த மாஸ்டர் டுக் அப் ஒன் ஆஃப் தேம் ட்வர்லிங் இட் ரவுண்ட் ஹிஸ் ஃபிங்கர். அந்த இரண்டு வளையல்களை வந்து ஒரு வளையலை எடுத்து ட்வர்லிங் இட் ரவுண்ட், அதாவது அவருடைய விரலினுள் போட்டு அதனை சுற்றுகின்றார். Twirling it around his finger. And the stones started darted shafts of light. அதாவது அவர் சுற்றும் போது அதனுள் இருந்த அந்த மாணிக்கங்களும் முத்துக்களும் ஒரு ஒளி மின்னக்கூடியதாக ஒளியை rays of light, darted shafts of light and rays, spreading the rays of light. அதனுள் இருந்த அந்த ஒளி தெரிப்பட்டு அது வந்து மின்னு தான் என்று சொல்லப்படுது. Here it describes the bangle. Suddenly it slipped from his hand and rolled down the bank into the water. அது வந்து அவர் சுற்று அந்த மாஸ்டர், அதாவது கோவிந்த் த கிரேட் டீச்சர், அவருடைய விரலினோடு போட்டு சுற்றி கொண்டிருக்கும் போது அது கை தவறி விழுந்து அந்த ஆற்றினுள் கொண்டு விழுகின்றது. ரகுநாத் ஜம்ப் இன்டு த ரிவர். ரகுநாத் அந்த டிசிப்பிள் என்ன செய்யணும், டக்கண்டு குயிக்கண்டு ஆற்றுக்குள்ளே ஜம்ப் பண்ணி தேடுறதுக்கான முயற்சியை மேற்கொள்ற. இதிலிருந்து என்ன விளங்குது என்றால், ரகுநாத் வந்து கடுமையாக மெட்டீரியலிஸ்டிக் லைஃபோட பின்னி பிணைந்த ஒருவர் என்பதையும், அதே நேரம் கோவிந்த் த கிரேட் டீச்சர் வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் லைஃபோட அது ஆன்மீக ரீதியான ஒருவர் என்பதையும் நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது. When Raghunath jumped into the water, the teacher என்ன செய்கிறாருனா, the teacher set his eyes upon his book. ரகுநாத் அவருடைய அந்த பெங்கிள்ஸ் உளுந்துட்டே அதை எடுக்கணுமே என்கிறதுக்காக ஆற்றுக்குள்ள பாயிறாரு. அதே நேரம் த டீச்சர் யாரு டீச்சர் யாரு அந்த பெங்கிள்ஸை ஆற்றுக்குள்ளே விட்டாரோ அவர் அதை பற்றி எந்த கணக்கும் இல்லாமல் அவருடைய வேலையை, அதாவது ஸ்கிரிப்சர்ஸ் வாசிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இதிலிருந்து விளங்குது கோவிந்தா வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் லைஃபை விரும்பக்கூடியவரா, ரகுநாத் வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃபை விரும்பக்கூடியவரவரா காணப்படும். அண்ட் த வாட்டர் ஹெல்ட் அண்ட் ஹிட் வாட் இட்ஸ் டால் அண்ட் ரேன் இட்ஸ் வே. அதாவது அது அப்படியே அந்த பெங்கிள்ஸ் கீழே ஆற்றுக்குள்ளே உணுது. அதை எப்படி அதை எப்படி அந்த பாயிண்ட் டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அண்ட் ஹிட் வாட் இட்ஸ் டால். இங்கே இட்ங்கிறது வந்து ரிவர். ரிவர் வந்து பர்சனிஃபிகேஷனாக திருடி விட்டது, அந்த பெங்கிள்ஸையாவது திருடி விட்டது என்று சொல்லப்படுது. ஹியர் பர்சனிஃபிகேஷனுங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணப்படுது. அட் சன்செட் ரகுநாத் கேம் பேக். சூரியன் மறைந்து கொண்டிருக்கிற நேரம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கிடைக்காம ரகுநாத் என்ன செய்கிறாரு, ஆற்றின் மேல் எழும்பி வாராரு, ஆசிரியரும் வாராரு. He begged him to show him the place where it fell. ரகுநாத் மேலே வந்து கரைக்கு வந்து தன்னுடைய ஆசிரியரை நோக்கி கெஞ்சிறாரு, அந்த எங்க ஒழுங்குச்சுங்கிறத காட்டுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறாரு. பட் த டீச்சர் டுக் தி அதர் பேங்கிள் த்ரீ இட் இன் த வாட்டர் சேயிங் தேர் இட் இஸ். ஆசிரியர் என்ன செய்யறது, கோவிந்த் த கிரேட் டீச்சர் என்ன செய்யறாருன்னா, இன்னும் மீதியாக இருந்த இன்னும் ஒரு பெங்கிளை எடுத்து திரும்பி அதை வாட்டருக்குள்ளே த்ரோ பண்ணுறாரு. என்ன சொல்லி த்ரோ பண்ணுறாருன்னா, அங்கே இங்கே இந்த பெங்கிள் கொண்டு போய் உழுவுது, அங்கே தான் அந்த ஃபஸ்ட் விழுந்த பெங்கிளும் இருக்குது என்று சொல்லி பேரடாக்ஸாக அந்த ஸ்டென்ஸாக முடிவடையுது. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன விளங்குதுன்றா, எவ்வளவு தூரம்
எவ்வளோ தூரம் ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் லைஃபோட அந்த கோவிந்த் அந்த கிரேட் டீச்சர் இருக்காருங்கிறதையும், ஹவு மச் த ரகுநாத் வெல்யூ த ஆப்ஜெக்ட் வெல்யூ த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ங்கிறதையும் இந்த ஸ்டோரி இந்த போயட்ரி மூலமாக நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் வந்து மெயின் தீமாக அன்வர்த்தி கிஃப்ட் மெயின் தீமாக மெட்டீரியலிசம் வர்சஸ் ஸ்பிரிச்சுவலிசம் காணப்படுகின்றது. ஆல்சோ வென் வி கன்சிடர் த டெக்னிக்ஸ், ஃபர்ஸ்ட் அலிட்டரேஷன் ஃபார் பிலோ ஃப்ளோர் எஃப் சவுண்ட் அலிட்டரேஷனாக காணப்படுது. பர்சனிஃபிகேஷன், இங்கே ஃப்ரவுன், த ரிவர் இஸ் பர்சனிஃபைட் ஆஸ் இட் ஃப்ரவுன்ஸ் லைக் அ ஹியூமன் வுட். ஒரு மனிதனுக்கு காணப்பட வேண்டிய குணங்கள் இந்த ரிவருக்கு இருப்பதாக ஃப்ரவுண்டுங்கிற அந்த ஹியூமன் கேரக்டரிஸ்டிக் மூலம் காட்டப்படுது. ஆல்சோ செகண்ட் ஒன், இட் ஸ்டால், இங்கே ரிவரை தான் இட் அண்டு பர்சனிஃபை பண்ணப்படுது. ஸ்டீலிங் வந்து ஒரு ஹியூமன் கேரக்டர் தான், அதை வந்து ரிவர் தான் அந்த பெங்கல்ஸை ஸ்டால் பண்ணியிருக்குன்னு சொல்லி ரிவரை வந்து பர்சனிஃபை பண்ணியிருக்கு. இமேஜரிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எங்கெங்கண்டா ஹில்ஸ் டார்க் வித் த வூட்ஸ், பெங்கல்ஸ் ஸ்டடர்ட் வித் காஸ்ட்லி ஜெம்ஸ் அண்ட் எமரல்ஸ். ஆல்சோ த டீச்சர் செட் ஹிஸ் ஐஸ் அப்பான் ஹிஸ் புக் அண்ட் ரீடிங் பை த ரிவர் ஆஸ் த டிசிபிள் டெஸ்பரேட்லி சர்ச்சஸ் த ரிவர் ஃபார் ஹிஸ் பெங். இந்த மூணு லைன்ஸ் மூலமாக வி கேன் பிக்சர் த பிக்சர் வாட் இட் வாட் ஹேப்பன்ஸ் தேர். ஐரனிக்கலா, ஐ ஹவ் ப்ரோட் மை புவர் வெல்த் அன்வர்த்தி ஆஃப் த அக்செப்டன்ஸ் அண்டு ஒரு லைனில் சொல்கிறாரு. ஆல்சோ பேரடாக்ஸாக சொல்லப்படுது என்னென்னா, லாஸ்ட் என்ஸாவில் இன்ஸ்டட் ஆஃப் ஷோவிங் த பிளேஸ் வென் ரகுநாத் கேம் பிஃபோர் திஸ் கேம் பேக் ஆஃப்டர் சர்ச்சிங் த பெங்கல், அந்த ஆசிரியர் வந்து அவர் கேட்கும்போது அவர் அந்த ஆசிரியர் வந்து அந்த இடத்தை காண்பிப்பதற்கு பதிலாக மீதமிருக்கின்ற பெங்கலையும் தூக்கி எறிந்து ஃபர்ஸ்ட் ஒன் எங்கே இருக்கோ அங்கே தான் செகண்ட் ஒன் எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது என்று சொல்லி பாராடாக்ஸாக காட்டுறதன் மூலமாக பேரடாக்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரம் மெட்டஃபராக டொரன்ஸ் மெட்டஃபராக யூஸ் பண்ணப்படுது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணிக்கு. அகெயின் பர்சனிஃபிகேஷன் யூஸ் பண்ணப்படுது, டாட்டர் ஷேப்ஸ் ஆஃப் லைட், இங்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த அந்த ஆப்ஜெக்ட் மேலே வச்சுக்கிற அந்த லவ், த வேல்யூ ஆஃப் லவ் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே பர்சனிஃபை பண்ணப்படுது. ஸோ மெட்டீரியலிசம் வந்து ரியல் ஹாப்பினஸ்ஸை ஹியூமன் பீயிங்ஸுக்கு தராதுங்கிறது தான் இதோட கன்க்ளூஷனாக அமைது.